ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நேஷ்னல் ட்ராவல்ஸில் பஸ் எடுத்து சென்னையிலேருந்து காவேரி பாக்கம் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்காக நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 4 மணிக்கு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே சென்னையில் 2-3 பிக்கப் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சென்னையிலே ஒரு 5 ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஹைவேஸில் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை டு பூந்தமல்லி ரொம்ப டிராஃபிக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் ஃப்ரீயாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சென்னை டு காவேரி பக்கம் ஒரு 2.5 மணி நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் நம்ம போகிறதுக்கு. ஏன்னா சென்னையில் டிராஃபிக் இருந்த காரணத்தினால டிராஃபிக் இல்லைனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்கலாம். பாருங்க, அங்கங்கே ரோடு வேலை நடக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பாருங்கள் எப்படி டைவர்ஷன் இருக்கிறதுனால எவ்வளோ லேட் ஆகுது. அப்படியே நம்ம மண்டபத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு கச்சேரி, மண்டபம் வேறு லெவலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு பலூன், பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. குழந்தைங்க அதை வாங்கி ஜாலியாக விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அங்கே மோட்டு பத்தலு மாதிரி 2 பொம்மைங்க இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது கூட குழந்தைங்க செம்ம ஜாலியாக விளையாடினாங்க. கல்யாணத்தை ரொம்ப நல்லா செஞ்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே சாப்பாட்டு விஷயத்துக்கு வந்தால் வேறு லெவல். வாழை இலை வச்சுருக்காங்க, பறக்கிறது, ஓடுறது, ஓடுறது, போடுறது எல்லாமே இருந்தது. சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா மட்டனில் செஞ்ச வடை, கேசரி. பாருங்கள் எத்தனை ஐட்டம். சிக்கன் 65, ஆடு, ஃபுல் ஆடு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிரியாணியில் போட்டு எடுத்துருக்காங்க பாருங்கள். அவிச்ச முட்டை, பழம், முழு ஆடு, மாப்பிள்ளைக்காக ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் முழு ஆடு. பாருங்க அதை அப்படியே தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வந்து குழந்தைங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு கச்சேரி பாட்டுக்கு ஒரே டான்ஸ் ஆகிடுச்சு குழந்தைங்களோடது. அப்படியே குழந்தைங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. மண்டபத்துக்கு டெக்கரேஷன்லாம் வேறு லெவலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இது. அங்கே மாப்பிள்ளைக்கு நலங்கி வச்சுட்டு இருந்தாங்க. என் பொண்ணு கேட்டு அவங்கள வச்சுட்டு வந்துட்டான். அப்படியே தூங்கி எழுந்துச்சு. இது 2வது நாள் மதியான விருந்து ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டன் பிரியாணி.
இந்த பிரியாணி அடித்து நாக் அவுட் பண்ணியாச்சு. அப்படியே ஐஸ்கிரீம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி முடிஞ்ச உடனே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட்டாச்சு. அப்படியே நம்மளும் சாப்பிட்டாச்சு. அப்படியே அடுத்த நாள் ஈவினிங் மறுபடியும் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சென்னையை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம அங்கே கிளம்புனதே லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 6 ஆகிடுச்சு சென்னைக்கு வர்றதுக்கு. ஒரு 9:30 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜஃப்ரு ஷமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.